இன்னைக்கு நம்ம வீட்டில் இட்லிக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக 4 சைடிஸ் வந்து வச்சுருந்தாங்க அம்மா. பாசிப்பருப்பு சாம்பார், வெங்காய சட்னி, உளுந்த சட்னி, அப்புறமா கதம்ப சட்னி. அந்த கதம்ப சட்னி தான் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஜோஸ் ஹோம். ஃபஸ்ட் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே 1/4 கிலோ சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கோம், அதை முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்து அதை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் சின்ன சைஸில் கொஞ்சமாக இஞ்சி, 4 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, அது கூட காரத்துக்கு 7-8 வரமிளகா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டோன்னா வெங்காயம் வேகமாக வதங்கிடும். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா 3 பெரிய பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். அப்புறமா இது கூட 2 கொத்து கருவேப்பிலை இலைகள், அது கூட கொஞ்சம் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, கூடவே வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நமக்கு நல்லா வதங்கி இந்த மாதிரி சுருளை வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நாட்டு சக்கரை மட்டும் போட்டு கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை சேர்த்து நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா சட்னி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுமே கொஞ்சமாக கடுகுளுந்து, கடுகுளுந்து வெடித்ததுமே கூட கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சட்னியில் கொட்டி கலந்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக இந்த கதம்ப சட்னி ரெடி ஆயிடும். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ முழுக்க முழுக்க அம்மா ரேஷன் அரிசி போட்டு தான் இட்லி வந்து சுடுறாங்க. ஆனால் இட்லி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு போல் அவ்வளோ ஒரு சாஃப்டாக நல்லா பந்து பந்தாக இருந்துச்சு. நான் கூட கேட்டேன், எப்படிம்மா இவ்வளோ சூப்பராக சுடுறீங்க அப்படின்னு. அந்த மெஷர்மெண்ட்டோட அடுத்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு நல்லா சூப்பராக பந்து போல் இட்லி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோ வரப்போகுது. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இன்றைக்கி இட்லிக்கு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு சாம்பார், அது கூட உளுந்த சட்னி, கார சட்னி, அப்புறமா நம்ம இப்போ ரெடி பண்ணோம் இல்லையா கதம்ப சட்னி, அது எல்லாத்தையும் தான் வச்சு சாப்பிட்டோம். ஒரு இட்லிக்கு ஒரு சட்னின்னு வச்சு சாப்பிட்டா கூட 4 இட்லி சாப்பிட்லாம். நார்மலாக சாப்பிட்றத விட ஒரு இட்லி சேர்த்தே நம்ம சாப்பிட முடியும், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் ஜோஸ் கோம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.